வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய அக்கு ஹீலர் மோகனகண்ணன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வலி உடம்புல எங்கேயாவது தெரியும். நிறைய பேர் வந்து இதுக்கு போயிட்டு நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் சிம்பிளாக என்னவா இருக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த சோலார் பிளக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் பிளக்ஸஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, உடம்பில் நம்மளுடைய தொப்புளுடைய மையம். இப்போ நம்மளோட தாய்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் மூலயமா தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சி, தாய்கிட்டேருந்துன்றது சென்ஸ் கர்ப்பப்பையில் நமக்கு எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கொடுக்குறதே இந்த தொப்புள் கொடியது தான். அப்போ இந்த தொப்புள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் உடம்புல. அதோடைய இம்பேலன்ஸ், ஐ மீன் எப்படின்னா, ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ ஸ்லைட்டராக நவுந்துருக்கும், நமக்கே தெரியாது. அதோட லொக்கேஷனை ஸ்லைட்டராக மாற்றிருக்கும். அதுதான் சோலார் பிளக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க, நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை, இந்த கையப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல ஒன் இதய ரேகையும் இதய ரேகையும் சேர்த்து வச்சிடணும். கரெக்டாக சேர்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதய ரேகை ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரேகை, இந்த சுண்டு வரலில் ஸ்டார்ட் ஆகிற அடுத்த ரேகை, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரேகை, இந்த மிடில் ரேகை, லாஸ்ட்டாக ஒரு ரேகை இருக்கும். அந்த ரேகையில் சேஞ்சஸ் இருக்கும். எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் இதை கொஞ்சம் அப்படி டவுன் ஆக்கி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தெரியும், சி, இப்போ என்னோடய கையை பார்க்குறீங்க, நாலுமே ஈக்குவலாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் யாருக்காவது பிரச்சனை இருக்குது, இப்போ சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும், அப்படி இல்லைன்னா மோஷனே வராது ரொம்ப நாளைக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா, ஒரு இந்த விரல் கீழேயும் இந்த விரல் மேலேயும் ஏறி இருக்கு இல்லையா, ரேகை அந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ நான் உங்களுக்காக மாற்றி காட்டுறேன், ஆனால் ஃபிசிக்கலாகவே இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சரி பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு நேச்சுரோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து அக்குபஞ்சர் இதை பற்றி தெரிஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இதை ஈஸியாக அலைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இதை வந்து அலைன் பண்ண தெரியல அப்படின்னா தயவுசெய்து அவங்ககிட்டலாம் போய் எடுத்துக்காதீங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது உடம்புல. ஸோ இதை சரி பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். எப்படின்றத வேணால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல மருத்துவரை தான் நாடணும். லைக் அலோபதியில் இது மேக்ஸிமம் தெரியாது, அதனால் நீங்கள் மற்ற மருத்துவங்களை நாடினா தான் இதை சரி பண்ண முடியும். சி, ஒரு நிமிஷம், இப்போ இந்த கை, இப்போ வந்து எந்த கை இறங்கி இருந்துச்சு, ஸோ இந்த கை தான் கீழே இறங்கி இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ இந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த இடம் கரெக்டாக உங்கள் கையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு, கீழே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு இந்த மாதிரி 10 times பொறுமையாக 10 times, இந்த கையில் 10 times, எந்த கை கீழே இருந்துச்சோ ரேகையில் பார்க்கும்போது இது கீழே இருந்துச்சு, கரெக்டாக இது கீழே இருந்துச்சு, அதனால இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். இது கீழே இருந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ எந்த கைன்றதுலாம் கிடையாது, எந்த கை ஃபஸ்ட்டு இறங்கியிருக்கோ அந்த கையில் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்படின்னா இப்போ இந்த கை இறங்கியிருக்க மாதிரி நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இந்த கையை ஃபஸ்ட்டு பண்ணணும் 10 times, அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் இந்த கையில் 10 times இதை பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு திருப்பியும் பார்க்குறீங்க இந்த மாதிரி வச்சு. இப்போ எனக்கு இருக்க மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓகே சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் யாரை யாருக்கு இது நல்லா அலைன் பண்ண தெரியுமோ அவங்க கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சரியான அந்த மோஷன் போடுற ப்ராப்ளம். இதை விட்டுட்டு நீங்கள் எந்த மாத்திரையை வாங்கி போட்டாலும் இது கண்டிப்பாக சரி ஆகாது. அதுவே சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சேம், நீங்கள் எந்த மாத்திரையை போட்டாலும் சரியாகாது. சில பேருக்கு இந்த சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறவங்களுக்குலாம் மால் நியூட்ரிஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும், உடம்புல சரியாக நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட்டோடைய லெவல் உருவாகிறதுலாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது ரொம்ப பேசிக்காக ஒரு பிரச்சனை உடம்புல அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயமே இந்த சோலார் பிளக்ஸஸ் தான். இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது,
அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நீட்டி உக்காந்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விரல் கட்ட விரலை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இதுதான் என்னோட கால்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், செவுத்தில் ஸ்ட்ரெயிட்டாக என்னோட முதுகு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக செவுத்தில் முட்டிக்கிட்டு ஸ்ட்ராங்காக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிட்டது காலை நீட்டிடணும். காலை வந்து இப்படி எதிர்க்க நீட்டிட்டு இப்படி இந்த கட்ட விரலை பாருங்கள், இந்த மாதிரி இந்த கட்ட விரல் தான் வச்சுக்கோங்களேன். இந்த கட்ட விரலில் எந்த விரல், இந்த விரல் இறங்கியிருக்கு அப்படின்னாலும் சோலார் பிளக்சஸ் தான். இந்த விரல் ஏதோ ஒரு விரல் இறங்கியிருக்கும், ஏறி இறங்கி இருந்துச்சுனாலும் இதுவும் சோலார் பிளக்சஸ் ப்ராப்ளம் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது இது வந்து நாள் ஆக ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஒரு வேளை நமக்கு இருக்குது, இதை அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டோம், நாலு ஆவாக வேறு ஏதோ பிரச்சனை வேறு ஏதோ பிரச்சனை நம்ம நினச்சி விட்டுட்டோம்னா ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தாங்க இது. இது என்ன ஆகிடும்னா, நாளடைவில் சில பொருள் சில உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கானில் வேறு வேறு லொக்கேஷன் டிஸ்லோகேட் பண்ணி விட்டுருங்க. சில பேருக்கு கர்ப்பப்பை டிஸ்லோகேட் ஆகிடும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி யூரினரி பிளாடர் டிஸ்லோகேட் ஆகலாம், இல்லை சில பேருக்கு இன்டஸ்டைனில் டிஸ்லோகேஷன் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு சின்ன சோலார் பிளக்சஸ் தாங்க காரணம். இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே வராது. உங்களுக்கு வந்து 100% இதுலேருந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவரை நாடுங்க, இதை பற்றி தெரிஞ்ச மருத்துவர். இதை பற்றி தெரியல அப்படின்னா தயவுசெய்து அவங்கக்கிட்டலாம் போய் இதை அலைன் பண்ணாதீங்க, உடம்பு கண்டிப்பாக இன்னும் கெட்டு போயிடும். இப்போ நிறைய பேர் வந்து தெரியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் 10 times இந்த கையில் 10 times இந்த கையில் செய்ய சொன்னேன், இது மட்டும்தான் ஸ்டெப்பான் கிடையாது, இது மட்டும்தான் ஸ்டெப்புன்னு கிடையாது, எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் இருக்குது, மொத்தம் 3 steps இருக்குது. இப்படி இதெல்லாம் வரல அப்படின்னா தொப்புளில் இது கப்பை வச்சு தூக்குவாங்க. லைக் எந்த மாதிரியான கப்பு அப்படின்னா, நெருப்பை வச்சு அந்த நெருப்பை மேலே கப்பை போட்டு கவுத்து தூக்குவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டெக்னிக்ஸ் இதை சரி பண்ணுறதுக்கு. ஸோ இதை சரி பண்ணியாச்சு அப்படின்னா உடம்புல நிறைய பிரச்சனை, நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் உடம்புல இருந்திருக்கும், அதெல்லாம் சாதாரணமாக சரியாயிடும். சில பேருக்கு தொடையில் வலிக்குது, நரம்பு இழுக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது தான் காரணமாக இருந்திருக்கும். ஸோ இதை சரி பண்ணாலே உங்கள் உடம்பு முழுமையாக சரியாயிடும் மை டிஃபரன்ஸ். ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சரியாகலை சரியாகலன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூட்டாக இருக்க வேண்டிய பிரச்சனையை ஒரு க்ரானிக்காக மாற்றிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.